हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल विलेज कुकिंग इनकी नम्बर चैनल और सूपरान कुलंब रेसिपी दा पाकपोरो वांग नम्ब वीडियो को पोय सुमयान ग्रामत्तु स्टाइल मुट्टा कुलंब एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम। ग्रामत्तु मुट्टा कुलंब सेय्यरदुक्कु तेवैयान पोरट्कल इनकी ना वंदु नालु मुट्टाय वेग वच्चु इंद मादिरि रेंडा कट पण्णि वच्चिरुक्केन। नींग वेणुना मुळुसावे कीरिट्टु कूड सेर्त्तुक्कलाम। 20 சின்ன வெங்காயம் மசாலா அரைக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் 20 சின்ன வெங்காயம் அதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி கனிஞ்ச தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு 10 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை 2 டேபிள்ஸ்பூன் மல்லி 1/2 டீஸ்பூன் குருமிளகு அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 குருமிளகு கிட்ட எடுத்துர்க்கேன் 3 லவங்கம் பட்டை கொஞ்சமா எடுத்துர்க்கேன் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் காரத்துக்கு பாத்தீங்கன்னா இதல்ல நம்ம எந்த மசாலாவுமே இன்னைக்கு சேர்த்தல காஞ்ச மிளகாய் அதனால இன்னைக்கு நான் 6 எடுத்துர்க்கேன் உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து இந்த சின்ன கப்ல 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன் ஆயில் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அவ்வளவுதாங்க சுவையான கிராமத்து முட்டை குழம்பு செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நம்ம முட்டை குழம்புக்கு பாத்தீங்க அப்படினா வந்துட்டு மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சு செய்ய போறோம் அதுக்கு கடாயில வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதெல்லாம் மிளகு மல்லி ரெண்டுமே சேர்த்திருக்கேன் இப்போ இது ஒரு டைம் இந்த மாதிரி mix பண்ணிட்டு லவங்கம் பட்டை சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் ரொம்ப சேர்க்க கூடாது கொஞ்சமா சேர்த்தனா போதும் இதெல்லாம் சோம்பு சீரகம் ரெண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே காஞ்ச மிளகாய் இது நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ் வந்து மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும் முட்டை குழம்புக்கு இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கிராமத்து ஸ்டைல்ல இப்படி தான் செய்வாங்க இப்போ லாஸ்டா தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு இதெல்லாம் தனியா மாத்தி வச்சுக்கலாம் இப்போ வந்து கடாய் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதல வெங்காயம் சேர்த்துக்கறேன் வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட இல்லனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனா சின்ன வெங்காயம் போட்ற டேஸ்ட்க்கு வராது குழம்பு வந்து இப்போ வந்து இதல தக்காளி சேர்த்துக்கறேன் தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இது கொஞ்சம் சூடாறட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து மல்லி மிளகு தேங்காய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்து வறுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுருக்கேன் இப்போ இத தண்ணி சேக்காம ஒரு பிடி பிடிச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு பிடி பிடிச்சிட்டு இப்போ இதல நம்ம வதக்கி வச்சிருக்க கூடிய தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இத வந்து நைஸா நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து கடாயை வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கறேன் இப்போ வந்து இதல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி ஆயில்ல ஒரு டைம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பாத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ இதல வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க கூடிய மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் இப்போ இத வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மசாலா அரைச்ச ஜார்ல வந்துட்டு அப்படியே அலசி தண்ணி சேர்த்துக்கறேன் இப்போ சுத்தி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம் ஏன்னா நம்ம வந்து கொதிச்சு குழம்பு ரெடி ஆகும்போது கொஞ்சம் நல்லா திக் ஆயிடும் அதனால தான் இவ்வளவு தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு சுத்தி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரட்டும் அந்த டைம்ல நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் லைட்டா ஒரு கிளறி கிளறிடலாம் இப்போ வந்து ஒரு கொதி மட்டும் வரட்டும் பாருங்க முட்டை சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துச்சு இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம்
அவ்வளோதாங்க சுவையான கிராமத்து முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.